சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குரு நலன் வாழ்க தாய் தந்தையர் ஒருவன் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் வழிகாட்டியாக விளங்குகிறார் கல்விக்கு ஆசிரியர் வழிகாட்டியாக விளங்குகிறார் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டும் குருவாக அடிகளார் விளங்குகிறார் என்பது அன்னையின் அருள் வாக்கு தெய்வத்தை காட்டிலும் குரு பெரியவர் தெய்வபக்தியை விட குரு பக்தியே சிறந்தது ஏன் ஏன் என்ற இந்த கேள்விக்கு இந்த கதையை பார்ப்போம் ஒரு காலத்தில் மன்னன் ஒருவர் தன் மகனை பறிப்பதற்காக குருகுலவாசம் அனுப்பினார் குருகுலவாசம் என்பது அந்த காலத்தில் ஒரு பதிமூன்று ஆண்டுகள் அங்கே தங்கி படிக்கணும் அதனால் குரு வந்து அந்த இளவரசனிடம் உன்னால் இங்கே தங்கி பதிமூன்று ஆண்டு படிக்க முடியுமான்னு கேட்டார் அந்த இளவரசனும் நான் இங்கே தங்கி படிக்க தயாரும் சொன்னான் அதேமாரி பதிமூன்று ஆண்டுகள் படித்து முடித்தவுடன் குரு வந்து பறிச்சு வைப்பார் இந்த காலத்தில் நமக்கெல்லாம் பறிச்ச வைக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் பரிட்சையெல்லாம் வைப்பாங்க அப்போ குரு வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தை சொல்லி இன்னைக்கு உனக்கு பறிச்ச வைக்கிறப்பா நீ தயாராகிரு சொல்லிட்டார் ஆனால் அந்த குறிப்பிட்ட வந்து குருவால் அவனுக்கு பறிச்ச வைக்க முடியல அதனால் குரு சொன்னார் ஒரு தோட்டத்தை சொல்லி அந்த தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் போய் நீ படித்த பாடத்தெல்லாம் சொல்லிக்காட்டு அந்த மரமே நீ எந்த தவறு பண்ணாலும் ஒரு ஒரு இலையாக கொட்டி உனக்கு அதிலே பதில் கிடச்சிரும்னு சொன்னாராம் அவரும் என்ன பண்ணிக்கிறாரு அந்த இளவரசனும் அந்த மரத்தடியில் போய் பரீட்சைக்கு தயாரானான் நாம்லாம் என்ன பண்ணுவோம் பரீட்சைக்கு எழுதுறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்கிட்டு தானே பரிட்சை எழுதுவோம் அதேமாரி அவனும் விநாயகரை வணங்கிட்டு பரிட்சை எழுதான்னு நினச்சிட்டு விநாயகர் போட்டியில் முதல் எழுத்து ஆரம்பித்தான் முதல் எழுத்து ஆரம்பித்த உடனே அந்த மரம் என்ன பண்ணிச்சு எல்லா இலையும் ஒரு இலை விடாமல் மரத்தில் இருந்த எல்லா இலையும் கீழே கொட்டிடுச்சு அவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நான் இன்றைக்கி ஒரு பாடமும் சொல்லவே இல்லை அதுங்காட்டி எழை கொட்டிடுச்சேன்னு பயந்து வேக வேகமாக ஓடி வந்து குருக்கிட்ட வந்து குருநாதரே நான் ஒரு பாடம் கூட இன்னும் படிக்கவே இல்லை சொல்லவே இல்லை அதுங்காட்டியும் மரம் எல்லா இலையும் கொட்டிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னானான் அப்போ குரு கேட்டாரா நீ என்ன பண்ண எனக்கு முதலேருந்து சொல்லுன்னு சொன்னாரான் அப்போ அவன் சொன்னானா நீங்கள் தானே சொல்லுவீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவனை வணங்கிட்டு தான் செய்யணும்னு சொல்லுவீங்க அதனால் நான் விநாயகரோடைய முதல் ஒரு எழுத்தை தான் ஆரம்பித்தேன் அந்த போற்றியோட முதல் எழுத்த ஆரம்பித்த உடனேயே அந்த மரம் எல்லா இலையும் கொட்டிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னாரான் அப்போ குரு சொன்னாராம் முதல் தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி யாரை கும்பிடணும் குருவை தானே கும்பிடணும் உனக்கு இது தெரியாத போயிடுச்சே அப்போ நீ செய்த பெரிய தவறு இது தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல் குருவை வணங்கிட்டு அந்த செயலை செய்தால் தான் அந்த செயல் நல்ல பலனை தரும் சொன்னாராம் அப்போ தான் அந்த இளவரசனுக்கு புரிஞ்சுதான் நமக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த கதை மூலிமா அதனால் தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே சிவன் குருவே பரபிரமம் சொல்லுவாங்க குரு தத்துவத்தை உணராமல் நம்ம என்ன தான் யாகம் செய்தாலும் தியானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் தீர்த்தத்தில் நீராடினம் என் தானம் பண்ணாங்கூடம் அதெல்லாம் வீணே குருவை விட சிறந்தவர் யாரும் இல்லை குருவுக்கு சமமான தெய்வமும் இல்லை தந்தையும் இல்லை எந்த உறவினரும் இல்லை அவருக்கு சமமான உயர்ந்த பதவியும் இல்லை அதனால் எல்லாத்தை விட சிறந்தவர் உயர்ந்தவர் குருதான் மேலும் நம்ம உருவத்தை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி தேவை நமக்கெல்லாம் தெரியாத ஒரு உருவம் உண்டு அந்த உருவத்தை பார்ப்பதற்கு தான் ஆதிபராசதி என்ற கண்ணாடி தேவை அதற்கு குரு தேவை அந்த பின்னுக்கு தெரியாத உருவம் சொல்கிறாங்க பாருங்கள் அது என்னன்னா நம்மள பழம்பிறவிகள் நம்ம செய்த ஊழ்வினைகள் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அதற்கெல்லாம் குருவோடைய அருள் இருந்தால்தான் தான் நம்மளால் அதை தீர்த்து வைக்க முடியும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அதற்கு இந்த கதையை பார்ப்போமா ஒரு வட இந்தியாவில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி அவர் எப்பவுமே பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அந்த பரபரப்பான வேலையிலையும் காலையில் எழுந்து நீராடி விட்டு வழிபாடு செய்துட்டு ஆன்மீக சாதனைகள் அதெல்லாம் நல்லா செய்வார் தியானம் தவம் அதெல்லாம் செய்து முடித்து அப்புறம்தான் வேலைக்கே போவார் அவருக்கு ஒரு குருவோடைய துணை கிடச்சிது அந்த குருவோட துணையை கொண்டு மேலும் மேலும் ஆன்மீக சாதனை நிறைய செய்துட்டே வந்தார் பொதுவாகவே ஆன்மீக சாதனைகள் செய்கிறவங்க எல்லாருக்குமே படிப்படியாக பல படிகளை ஏறணும் தான் விரும்புவாங்க அப்படி அவரும் ஒரு சில படிகளை ஏறணும்னு விரும்புனப்ப அவர் குரு சொன்னாராம் உன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஏற முடியாது ஏன்னால் உனக்கு வந்து ஒரு குலஸ்திரியோட சாபம் இருக்குது அதனால் உன்னால் இந்த அளவுக்கு தான் உன்னால் ஆன்மீகத்தில் ஏற முடியும் அதுக்கு மேலே உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாராம் அப்புறம் அந்த குருவே சில நாள் கழித்து சொன்னாராம் நீ வந்து தென்னிந்தியாவுக்கு கொஞ்ச நாள் சிறிது காலம் வந்து வேலை மாற்றமாக போவே அங்கே போன உடனே அங்கே ஒரு சித்தருடைய உறவு உனக்கு கிடைக்கும் அந்த சித்தரை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து வாழ்க்கையில் கரையறுடுன்னு சொல்லுவாராம் சித்தருடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டு வழியை வழியப்பாருன்னு சொல்லிவிடுவாரோ அவரும் தென்னிந்தியாவுக்கு மாற்றலாய் வேலைக்கு வந்த பிறகு சில நாள் கழித்து அவருக்கு மருவத்தூருக்கு வருவார் மருவத்தூருக்கு வந்தப்போ அவருக்கு அம்மா கிட்ட ஒரு அருள்வாக்கு கிடச்சிது அருள்வாக்கில் அம்மா சொன்னாங்களாம் வட இந்தியாவில் உன்னுடைய குரு சொன்னால் உனக்கு ஒரு சித்தருடைய பழக்கம் கிடைக்குன்னு சொன்னால அது இந்த கோயில் தான் நீ அடிக்கடி இங்கே வந்துட்டு போன்னு சொன்னாங்களாம் அதேமாதிரி அவர் அடிக்கடி மருவத்துக்கு வர ஆரம்பிச்சுக்கிறாரு அம்மா சொல்கிற தொண்டுகள் எல்லாம் சிறதியோடு செஞ்சுருக்கிறார் அப்போ ஒரு தடவை அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாங்களாம் அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நம்மளால இது செய்ய முடியுமான்னு பயந்தார் அப்போ அம்மா சொன்னாங்களாம் குரு அம்மா சொன்னாங்களாம் நீங்கள் வந்து பஞ்சபூத வழிபாட்டை செய்துட்டு போங்க சார் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொன்னாங்களாம் மாதிரி அவர் பஞ்சபுத வழிபாடு செய்துட்டு போன பிறகு அந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சது சில நாள் கழிந்து அவர் தன் வட இந்தியாவுக்கு போனப்போ தன் குருநாதரை பார்க்க போயிருக்கார் அந்த குருநாதரை பார்க்க போனப்போ குருநாதர் அவரை தீர்க்கமாக அவரோட பார்வை பார்த்துட்டு என்ன உன்னுடைய குலஸ்திரி சாபம்லாம் போயிடுச்சு எப்படி போச்சுன்னு அவர் ஆச்சரியமானாராம் அதாவது அவருக்கு இந்த பெண் சாபம் நீங்கிவிட்டது அப்போ தான் இந்த அதிகாரிக்கு புரிஞ்சுதான் எப்படி நம்மளை பெண் சாபம் நீங்கிதுன்னா நம்ம அம்மாவுக்கு செய்த அந்த தொண்டால் அம்மா நீக்கியிருக்காங்க போலன்னு அவருக்கு புரிஞ்சுதான் அவருக்கு புரிஞ்ச மாரி தான் இன்றைக்கி நமக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது குருவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் நினைக்கிறோம் குரு நம்ம கொடுக்குற காணிக்கையோ பொருட்களையோ அவங்க காணிக்கை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் நாம் கொடுக்கறது நம்மளுடைய திருப்திக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் குருவானவர்கள் எதை காணிக்கை ஏற்றுக்குவாங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக சாதனைகளையும் நம்மளுடைய உண்மையான நல்ல மனசையும் நல்ல தொண்டையும் தான் குருவெல்லாம் காணிக்க அவர் மாரி இந்த அதிகாரி நல்ல ஒரு மனசோட நல்ல ஒரு தொண்டு பண்ணியிருக்கிறார் அந்த தொண்டால் அம்மா அவருக்கு இருந்த சாபமெல்லாம் நீக்கிட்டாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வத்தோடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம ஆளானோம்னா குரு ஆனவர் அதை நீக்கக்கூட வல்ல உடையார் தெய்வத்தோடைய சாபத்தையும் பாவத்தையும் குரு நீக்கிடுவார் ஆனால் நாம் குருக்கிட்ட சாபத்தையும் கோபத்தையும் வாங்கிட்டோம்னா எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் நடக்காது அதனால் தான் குருவருள் இல்லைன்னா திருவருளும் கிடைக்காது குருவருள் வேண்டுனால் திருவருளையும் பெற்று சர்வமங்கள வாழ்வு பரத்து எப்படின்னு பார்ப்பதற்காக குரு பெறுவதற்காக பின்வரும் வீடியோ குழி மூலம் பார்த்து நம் குரு அருளை அனைவரும் பெற்று அன்னையின் அருளை பெறுவோமாக ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ப்ளீஸ் லைக் Share and subscribe to the Bangaruama Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.